சித்தூர் வெட்கிரைண்டர் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசு 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வெட்கிரைண்டர் மீது உயர்த்திய 18% வரியை திரும்ப பெறக்கோரி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். எங்கள் சங்கம் எந்த அரசை எதிர்த்தோ இல்லது எந்த கட்சி சார்ந்ததோ அல்ல. ஆனால் எங்கள் தொழில் வந்து தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கல் பிரச்சனை வந்து ஊத்துக்கல் கல் பிரச்சனை. அதுக்கு பின்னாடி ரா மெட்டீரியல் விலை உயர்வு, எல்லா மூலப்பொருட்களினுடைய விலை உயர்வுனால எங்கள் தொழில் மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் வந்து 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் சண்டிகரில் நடந்ததில் 5% இருந்த எங்களுடைய கிரைண்டர்னுடைய வரியை 18% உயர்த்ததுனால வாங்கும் மக்களுடைய பொருளாதார திறன் இல்லாததுனால வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு. அதனால் வியாபாரம் குறையுது, எங்களுடைய உற்பத்தி குறையுது. இந்த தொழிலை நம்பியிருக்கின்ற ஒரு 30,000 பேருக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பெற பெண்கள் உட்பட இந்த டேபிள் டாப் கிரைண்டர் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்க. பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலான பணியாட்களும் அவங்க குடும்பங்களும் வாழ்வாதாரத்தில் இருந்து எங்களுடைய தொழில் நீண்ட காலம் கிட்டத்தட்ட 70 வருஷமாக இந்த கிரைண்டர் இந்த கோயம்புத்தூரில் செஞ்சிட்ருக்கிறோம். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு தொழில் கோயம்புத்தூரில். இது வந்து நாங்கள் ஜிஏஆர் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரியான சிறப்புமிக்க இந்த தொழிலை வந்து பாதித்து இதனால் கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் இழந்திருக்கிறனால நாங்கள் மத்திய மாநில அரசுகளை இந்த வரி விதிப்பை திரும்ப பெற கோரி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்.